லாக்டிவ் ஸ்போர்ட்ஸ் நீங்களுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். நீங்க எந்த டீம் கிட்ட சப்போர்ட் பண்றீங்க? இந்த ரெண்டு டீம்லயா இல்ல டோட்டல் ஐபிஎல்லயா? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆல்ரவுண்டர் இல்லைனாலும் ஒருத்தர் பார்த்தா பை பண்ண ஆப்போசிட்ல போலிங் போட அவரு சுண்டி விடுறான். நான் எட்டுன்றான், டைலுன்றான். எட்டு விழுமா டைல் விழுமா? நீங்க ஆர்சிபி ஃபேனா ப்ரோ? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க ப்ரோ, நீங்க எப்படி ஆர்சிபி சார்? இந்த வருஷமா கப்பு எங்களுக்கு தான் சார். மூணு விக்கெட் மூணு நாலு ரன்ல போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐபிஎல் ரசிகர்களின் குரலாய் உங்களை தேடி வருகிறது பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸின் ரசிகன் வாய்ஸ். காண தவறாதீர்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸில் 2021 ஐபிஎலோட பாய்ஸ் ஆர் பேக்கில். ஸோ நேற்று நடந்த டபுள் ஹெட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷார்ஜாவில், டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச். ஸோ பிளே ஆஃப் ரேஸ் ஸோ ஹெவியாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த நாலாவது பிளேஸுக்கான ஃபைட் அப்படிங்கிறது வந்து ஸோ ஆரம்பிச்சிருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் சொல்லி சொல்லிட்டு மொத்தம் நாலு டீம் இதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்று எதனும் நடந்த டபுள் ஹெட்டர்ஸில் ரெண்டாவது மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து இப்போது டெல்லி கேபிட்டல்ஸை கேகேஆர் டீம் பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது ஸோ பிளே ஆஃபுக்கு கேகேஆருக்கு வாய்ப்புங்கிறது பிரகாசமாக இருக்கா? யாருக்கு இதன் மூலமாக பிரச்சனை வரும்? அண்ட் இப்போ நாலாவது இடத்துல இருக்கிறாங்க, அடுத்து என்னாகும்? அண்ட் இந்த ஷார்ஜா மேட்சை பற்றி ஸோ நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். அண்ட் அனலிசிஸில் போகலாம். இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஷார்ஜா மேட்ச், ஸோ டபுள் ஹெட்டர்ஸோட ஃபஸ்ட் மேட்ச். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாஸ் வின் பண்ண உடனே அவங்களுக்கு இந்த சேசிங்குங்கிறது ரொம்ப ஈஸி. சேசிங்கே ஈஸி அப்படின்றனா ஒரு டார்கெட் செட் பண்ணுறதை தாண்டி நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கில் வந்து ஒரு டார்கெட் தெரிஞ்சது. விக்கெட் ஸ்லோவிஷாக மாதிரி ரொம்ப ஸ்லோவிஷாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்லோ விக்கெட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணுறதை விட ஒரு டார்கெட்டை செட் பண்ண டார்கெட்டை நம்ம போகிறதுங்கிறது நல்ல விஷயம். அது கரெக்டாக இருக்கும், அது போக முடியும். நம்ம சின்ன சின்ன கோல் செட் பண்ணி நம்ம பாட்டுக்கு ப்ளே பண்ணிகிட்டே போயிட்டுலாம் கடைசியாக ஒரு கோலை நம்ம அடித்து முடியலாம். ஸோ அதை கேகேஆர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு டாஸ் அமைஞ்சதுங்கிறது நல்ல விஷயம். ஆக்சுவலி ப்ரீவியூவில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் க்ளோஸாக தான் போகும். ஏன்னா ரெண்டு டீமே ஒரு மாதிரி இருக்கிறாங்கிறது தாண்டி ரபடா, நோட்டிஜி, அக்ஷர் பட்டேல் இந்த பக்கம், அஸ்வின் அந்த பக்கம் பேட்டிங்கில் வந்து ஒரு கில்லோ, ஒரு வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மோர்கன் எல்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அண்ட் பத்தாவதுக்கு பவுலிங் ரொம்ப நல்லா இருக்குது கேகேஆர்கிட்ட. அது வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், மேபி லுக்கி ஃபெர்குசன், அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா. ஸோ இது மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம சொன்னோம். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பிளேயிங் லெவலில் சில பல மாற்றங்கள் இருந்து ரசில் வரமாட்டார்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரசில் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அந்த ஓவர் நல்லா போடுற. அப்புறம் வந்து டீம் சவுத்திய டீமில் சேர்த்துருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ஸ்டோயினிஸ் வரமாட்டார்னு தெரியும், அதனால் ஸ்டீவ் ஸ்மித்தை உள்ளே எடுத்தாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, பாண்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில மூவுகள் பண்ணுறாரு. அண்ட் தலாலடி மூவ்களாக இருக்குது. ஆஸ்திரேலியனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ உட்காரு வேணாம் அப்படிங்கிறது தான். நீ ஸ்டீவ் ஸ்மித்தா பரவாயில்ல, நீ உட்காரு அப்படிங்கிறது தான். பிரித்விஷா ஆஹா ஓஹோ பிராண்டு விளம்பரம் கிடையாது, டீம் ஜெயிக்கணும் உட்காரு, அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஷா உட்கார வைக்கிற ஒரு மூவ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, டெரிஃபிக்கான ஒரு மூவாக நான் பார்க்குறேன். அது தப்போ சரியோ வரானா, இந்த மாதிரி பிரேவ் அண்ட் போல்டான மூவ்கள். ஸோ ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் அது எடுக்கணும். அவர் அதை பண்ணுறது பேக்கப் பண்ணுறதை தாண்டி பேக்கப் போகிறளவு பண்ணலாம். வரானா அதை தாண்டி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து லாஸ்ட் டைம் ரன்னரை வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த தடவை நம்ம வின்னர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அதை பண்ணணும். அதை பண்ணார், இப்பவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த விதத்தில் பாண்டிங் அவர்கள் வந்து நம்ம தாராளமாக பாராட்டலாம். ஸோ அதை தாண்டி இந்த மேட்சோட கேகேஆரோட பவுலிங் நம்ம சொல்லியிருந்தோம், ரொம்ப சேலஞ்ச் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நரேன் அது தாண்டி வந்து ஒருத்தர் இருக்கார், நரேன் வருண் சக்கரவர்த்தி தாண்டி ஒருத்தர்னா வெங்கடேஷ் ஐயர். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து ஒரு ஓவர் போடுவார் ரசிலுக்கு கால் புடிச்சிட்டு போனதுக்கப்புறமாக. நான் அந்த ஓவரை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த ஓவரை வெங்கடேஷ் ஐயர் ஒழுங்காக போட்டார்னா கேகேஆர் கடைசி போவாங்க, இல்லை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர்னு சொன்ன நினச்சேன். ஆறு ரன்னுக்கு மேலே போனோன்னா இது தி பெஸ்ட் ஓவர், விக்கெட் விழுச்சுன்னா அது போனஸ்ன்னு நான் நினச்சேன். அப்படி தான் மனசில் நினச்சிட்டே அந்த மேட்சை பார்த்தேன். நான் ரிவ்யூலையும் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக, அன்றைக்கி யார்கர் லெங்க் நிறையா போடுற, நீ யார்கர் லெங்க் நிறையா போடாருங்கிறதாண்டி ரெண்டு விக்கெட் எடுத்தார். அடுத்த வருஷம் ஐபிஎல்ல பாருங்கள், செம்மையாக ஏலம் போல அப்படின்னா என் பேருக்கு இருக்கா ஆனால் இல்லை, கண்டிப்பாக அவருக்கு அடிச்சுப்பாங்க. ஓப்பனராகவும் இருக்கிறாரு, நாலு ஓவர் கண்டிப்பாக போடுவார். யார்கர் லெங்க்து அடிக்க முடியாத லெங்க்த்து, விக்கெட் ஸ்லோ ஆச்சுன்னா அது வெங்கடேஷ் ஐயரோட ஒரு நாள் தான். வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு விக்கெட் வேறு நீங்கள் எடுத்துருக்காருங்கிறது தான் பெரிய ஒரு போனஸ். அதை தாண்டி நரேனை பற்றி நான் என்னங்க சொல்கிறது, நரேன் வந்தார், வந்தானே ஸ்ரேயா ஐயருக்கு வந்து ஒரு கேரம்பல். ஆக்சுவலி ஒன்றுமே பண்ண முடியாது, க்ளூவே கிடையாது, ஃப்ரண்ட்டும் போக முடியாது, பேக்கும் போக முடியாது, சைட்லையும் எதுவுமே பண்ண முடியாது. வந்தனே போல் எடுத்தாரா? அண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க பக்கம் நிறையா இருந்துச்சு. வருண் சக்கரவர்த்தி ரெண்டு லூஸ்னஸ் போட்டார், அதை ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஸோ கொஞ்சம் ஆஃப் சைடில் அடிச்சு விட்டார்.
அண்ட் இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவுலிங்கில் அவங்க ரெண்டு பேரும் பட்டையை கலப்பினாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்ஸில் சில பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. லக்கி ஃபர்கசன் முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரரை அங்கே அந்த பக்கம் கொண்டு வந்து சொல்லிட்டு ஸோ அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. இதுதான் நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம், பரவாயில்ல எங்கள்கிட்ட ரசில் இல்லை தான் அழிவு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க வெங்கடேஸ்வரரை கொண்டு வந்ததெல்லாம் ஸோ அதான் பிளான் இன்றைக்கி எக்ஸிக்யூஷன் ஒர்க் அவுட் ஆகிருந்து. ஸோ பவுலிங் சைடு அவங்க ஆல்மோஸ்ட் ஸோ வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் என்ன அப்படிங்கிறது தான், ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டீவ் ஸ்மித் எங்கெல்லாம் அடிக்கிறாரோ அங்கெல்லாம் பக்கா ஃபீல் செட் இருந்துச்சு. தவன் எங்கெல்லாம் அடிக்கிறாரோ அங்கெல்லாம் பக்கா ஃபீல் செட் இருந்துச்சு. பவர் பிளேயில் நான் சொல்கிறேன், பவர் பிளேயில் ஒரு ஸ்கொயர் லெக்கில் ரெண்டு ஸ்கொயரில் நிப்பாட்டி வச்சுருவாங்க. நீங்கள் கட் போனாலும் சரி, புல் போனாலும் சரி, ஃப்ளிக் போனாலும் சரி, அதாவது ஸ்டீவ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா அக்ராஸ் வந்து அது மாதிரி லெக் சைடில் அப்படி ஆடுவார். அதை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஸோ அங்கே ஃபீல் இருப்பார். ஸோ முழுக்க முழுக்க அவர் கவர் பண்ணிட்டாங்க. ரன்னு அதனால் பெருசாக போகவும் இல்லை. ரிஷப் பண்ணி என்ன தான் மிச்சு விடாலும் ரிஷப் பண்ணியும் வந்து கொஞ்சம் திணற விட்டாங்க. நல்லா இருந்துச்சு இன்றைக்கி பார்க்க கேக்கோட போலிங். ஸோ அதுதான் இன்றைக்கி அவங்க ஜெயிக்கதான ஒரு காரணமும் கூட. ஏன்னா 127 விட சுருட்டுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, டெல்லி கேபிட்டல்ஸில் இந்த பேட்டிங்குங்கிறது பெரிய பிரச்சனை. அவங்க லாஸ்ட் டைமே ரபடா 105 மூலமாக தான் உள்ளே வந்தாங்க. அப்புறம் ஸ்ரேயா சையரோட பேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாலும் இந்ததோட கொஞ்சம் ஸ்ரேயா சையர் பேட்டிங் இன்றைக்கி கிளிக் ஆகலை. ஆனால் ரிஷப்பனோட பேட்டிங் இன்றைக்கி மெச்சூர்டாக இருக்குது. ஸோ வழக்கமாக ஒரு பேட்டிங் இப்போ மெச்சூர்டாக இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஓகேங்களா, வாங்க அடுத்து கேகேரோட பேட்டிங் பக்கம் நம்ம போகும்பொழுது அதில் ஸோ இப்போல்லாம் கில்லு நோத்தில் 30-30 கன்சிஸ்டன்டாக அடிக்கிறாரு. விக்கெட்டில் ஸ்விங் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பவர் பிளே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி தைரியமாக அடிக்கிறாரு. இன்றைக்கி ஆக்சுவலி போல்டு அவர் மிஸ் ஆகிருந்துருக்கணும், சாரி அவர் இல்லை வெங்கடேஷன் மிஸ் ஆகிருந்துருக்கணும், தப்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்க ரபடா போட்டாலும் நொறிஞ்சி போட்டாலும் வந்து அதை தாராளமாக அடிக்கிறாங்க. ஸ்டார்ட் யார் வச்சு ஸ்பின்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் தைரியமாக அடிக்கிறாங்க. ஸோ கில்லு கிட்டது ஒரு 30 அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ். ஆனால் அதை தாண்டி இங்கே மேட்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் சும்மா கிடையாது, அவங்க பவுலிங் லைனப் நல்லாயிருக்கும். லலித் யாதவ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பினர் ஸோ போன ஃபஸ்ட் லீக்ல நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. வந்தார், வந்தோடனே லெஃப்ட் ஹேண்டர் வெங்கடேஷ் ஐயரை வந்து தூக்குனார். நல்லா இருந்துச்சு, சூப்பரான பால் அது. என்ன சொல்கிறது, ஆஸ்பினரோட டிலைட் அது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி அஸ்வின் அவுட் ஆகிட்டு போகும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக்கிட்டு தான் போனாங்க. நல்ல ஒரு சென்ட் ஆஃப், நல்ல சென்ட் ஆஃப்ங்கிற தாண்டி மாதிரி என்ன சொல்கிறது, நல்லா ஃபைட் பண்ணி தான் ஆரம்பித்தாங்க. அதே ஃபயரோட மோர்கன் வரும்பொழுது ஸோ மோர்கனை வந்து எப்பவுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் என்ன பண்ணுவாரோ அதை தான் அப்படியே ட்ரீட் பண்ணார். செம்மையாக இருந்துச்சு அந்த பால். அப்படியே மோர்கனை பீட் பண்ணி போய் ஆஃப் ஸ்டெம்ப் அப்படி அடித்தது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவேஷ் கான், தினேஷ் கார்த்திக் எடுத்து. வழக்கமாக இது நடக்கிறது தான், தினேஷ் கார்த்திக் ரெண்டு சீசனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த சீசனாக தான் பண்ணார். வருத்தம் தான், ஏன்னா மோர்கன் அவுட் ஆகிட்டாரா, மோர்கன் எப்பவுமே எப்படி அவுட் ஆகிறதா, அதாவது டீம் நட்டாத்தில் விட்டுட்டு போகிறார் தான். தினேஷ் கார்த்திக்கும் அப்படியே மோர்கன் போனால் பின்னாடியே அவரும் போயிடறாருங்கிறது அவங்களுக்கு இருக்க பிரச்சனையே. ரெண்டு மூணு பால் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுங்கிறதாக ஸ்லிங்கில் எழுதுங்கிறதாக ஒரு இன்சைட் ஏஜ் அவுட் ஆனார். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நரேன் வந்து மிடில் ஆர்டரில் லோவர் மிடில் ஆர்டரில் இறங்கும்பொழுது அவரால் ஸோ பெருசாக எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலமருந்து ஒருத்தர் 50 அடித்தார் நினைக்கிறேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் வந்துட்டார்னா பவர் பிளேயில் அவர் பெருசாக ஹிட் பண்ணி ஆடுவார். அதாவது 30 சர்க்கிளுக்கு வெளியே ஃபீல்டர்கள் இருக்க மாட்டாங்க அதிகமாகிறதுனால அவரை பால் 1 பவுன்ஸ் இல்லை 2 பவுன்ஸ் ஆச்சும் 4 ஆகி போகும். ஆனால் அவர் அந்த பவர் பிளேக்கு அப்புறம் வந்துட்டார்னா அவர் வந்து ஈஸியாக ட்ராப் பண்ணி பால் ராக்கெட் ஆகிடுச்சுன்னா கேட்ச் பிடிச்சி அவுட் ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜடேஜாவாக மாறினார். மாறி அவர் ஒரு ரபடாவோட பவுன்ஸுகளுக்கு வந்து பதில் சொன்னார். ஒன்று லீடிங் எட்ஜ் ஆகி 4, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷார்ட் ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் உள்ளே இருக்காங்கிறதுனால ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுண்டரி இப்படி சொல்லிட்டு அந்த ஓவர் ஸோ தான் சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த ஓவர் மட்டும் இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயங்க நல்லா கொண்டு போனாங்க மேட்சை. இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே அவங்கக்கிட்ட இருந்து முக்கியமான மேட்ச் வேறு. ஏன்னா டென்னிஸ் கிங்ஸில் தோத்தாச்சு, இந்த மேட்ச்சில் தோத்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடும் அப்படிங்கிறதுனால ஸோ ப்ராப்பராக ரொம்ப ப்ராப்பராக ஆனாங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இதனால பிரச்சனை கிடையாது. என்ன டேபிள் டாப்புக்கு அவங்க போயிருக்க வேண்டியது அது நீங்கள் போகலை, நீங்கள் தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போதைக்கு கேகேஆர் டீம் நம்பர் 4th பிளேஸில் இருக்கிறாங்க. பட் நெட் ரன் ரேட் விடலை, நல்லா இருக்குது. ஸோ 0.363 இருக்கிறாங்க அண்ட் 0.6 இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த மேட்ச் இன்னும் 3 மேட்ச் இருக்குது. 3 மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க மற்றவங்களாம் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. மேபி டேபிளோட 3 கூட அவங்க போகிறதான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மேட்ச் ஷார்ஜாவில் ஆனாங்க. பட் ஷார்ஜாங்கிறது வந்து மட்டும் கிடையாது, இவே மேட்ச்சில் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஷார்ஜா விக்கெட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஒரு விக்கெட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் போட்டு கொடுத்தா, ஃப்ளாட் ட்ராக் போட்டு கொடுத்தா நல்லா இருக்காது. பட் ஆனால் இந்த ஸ்லோவிஷான ஒரு சின்ன ஒரு அவுட் ஃபீல்டில் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, அண்ட் அனாலிசிஸோட நிறைவடையுது. அண்ட் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இருக்குது. அடுத்தடுத்த மேட்ச்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பொறி பறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிளே ஆஃப் ரேஸ் லாஸ்ட் 2 மேட்ச் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3:30 அப்படி இருந்தது. ஆனால் 2 மேட்சுமே 7:30 ஸோ டெலிகாஸ்ட் பண்ணுறதா அண்ட் மேட்ச் நடத்துகிறதா வந்து பிசிசிஐ தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னு தெரில, பட் ஏன்னு தெரில, சொல்லுவாங்க விரைவில்.
அண்டு அந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி இவங்கெல்லாம் மோத போகிறாங்கிறதுனால ஸோ பிளே ஆஃப் ரேஸ் நடவர நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ பார்க்கலாம் அண்ட் இந்த அனாலிசிஸோட நிறைவடையுது. அண்ட் அடுத்ததாக இன்றைய தினம் நடக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபி மேட்சில் ப்ரீ அனாலிசிஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. மறக்காமல் பார்க்கலாம்.